வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மகான் வேதாத்ரி மகரிஷி அவர்களின் வாழ்வியல் அனுபவங்களில் சில. தலைப்பு 30, உலக சமாதானம். 1970களில் சென்னை மாம்பழத்தில் ஒரு வாடகை கட்டிடத்தில் சங்கம் செயல்பட்டு கொண்டிருந்தது. ஒரு ஞாயிற்றுக்கிழமை மாலை வாராந்திர கூட்டுத்தவம் சொற்பொழிவு நடைபெற இருந்தது. முன்னதாக தூபக்காலில் ஒரு அன்பர் சாம்பிராணி தூள் போட்டு புகையை பரப்பினார். புகை சூழ்ந்திருந்தது. ஒரு பெண் அருள்நிதியின் கார் டிரைவர் லேசாக ஆட ஆரம்பித்து உருமவும் செய்து எழுந்து நின்று கா கூ என்று கத்திக்கொண்டு தாத்தை என்று ஆடி அனைவரையும் மிதித்து துவைத்தெடுத்தார். அந்த சப்தத்தை கேட்டு வேதாத்திரியார் தம் அறையிலிருந்து வெளியே வந்து பார்த்து நிலைமையை புரிந்து கொண்டார். அந்த நபரை பிடித்து வலது பக்கமாக உருக்கழித்து படுக்க வைத்து தலையிலிருந்து மூலாதாரம் வரை முதுகுத்தண்டை வருடி கொடுத்தார். அவ்வளவுதான். அந்நபர் டக்கென்று எழுந்து அமர்ந்து தலையை உதறிக்கொண்டு சுற்றிலும் பார்த்தார். சாம்பிராணி புகை போட்டீர்களா? என் மீது சாமி வந்துவிட்டதா? என்னிடம் ஒரு சாமி இருக்கிறது. சாம்பிராணி புகையை கண்டால் வெளிவந்துவிடும். நடந்தது நடக்க இருப்பது பற்றி யார் என்ன கேட்டாலும் சரியான பதிலை நான் அப்போதே சொல்லிவிடுவேன். யாராவது ஏதாவது கேட்டீர்களா, என்ன பதில் சொன்னேன் என்று ஆவலுடன் கேட்டார். எல்லோரும் தங்களுக்கு ஏற்பட்ட அதிர்ச்சியை மறந்து ஒருவரை ஒருவர் பார்த்தனர். மகரிஷி மட்டும் மிகவும் அமைதியாக, அப்படியா அப்பா, எனக்கு இது முன்னதாகவே தெரியாமல் போய்விட்டதே. தெரிந்திருந்தால் இந்த உலக சமாதானம் எப்போது வரும் என்று கேட்டிருப்பேனே என்று சாதாரணமாக ஆயாசப்பட்டு கொண்டார்.